வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மீச சுப்பிரமணியம். இன்னைக்கு மார்க்சியம் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை பார்ப்போம். அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் டு மார்க்சிசம். மார்க்சிசம் அப்படிங்கிறது தத்துவ ஞானி கார்ல் மார்க்சினுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கோட்பாடு. மார்க்ஸ் 1818 ஜெர்மனியில பிறந்தார். 1883 லண்டன்ல மறைந்தார். அவரு வடக்கு லண்டன்ல உள்ள ஹைகேட் அப்படின்ற கல்லறையில அடக்கம் செய்யப்பட்டார். மார்க்சியத்தை ஒரு மோதல் கோட்பாடு அப்படின்னு வந்து சொல்றாங்க, அதாவது அ கான்ஃபிளிக்ட் தியரி. ஏன் அப்படின்னா, சமூகத்தில் இருக்கிற மக்கள் ஒருவருக்கொருவர் முரண்பட்டவர்களாகவே இருக்காங்க. இந்த மோதல் மிக அதிக அளவில் எங்கே இருக்கு அப்படின்னா, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையில தான் இருக்கிறதா மார்க்சியம் வந்து சொல்லுது. இப்போ நம்ம மார்க்சியத்தை சோசியாலஜிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது சமூகவியலாளர்களுடைய பார்வையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை வந்து ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்ற பார்வையை தாண்டி எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்றது பற்றிய பரிந்துரைகளையும் வந்து மார்க்சியம் உள்ளடக்கி இருக்கு. மார்க்சியத்தை அணுகிறதுல பலருக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, கம்யூனிசத்தோட தொடர்புடைய பழைய சோவியத் யூனியன்ல இருந்த அரசியல் மற்றும் அடக்குமுறை பற்றி தான் என்ன புரிதல்ல இருக்காங்களோ அதை அடிப்படையாக கொண்டே மார்க்சியத்தையும் பார்க்கறாங்க. இந்த புரிதலை புறந்தள்ளிட்டு திறந்த மனதோட நம்ம மார்க்சியத்தை வந்து அணுக வேண்டியது மிக மிக அவசியம். கார்ல் மார்க்ஸ் ஒருபோதும் கம்யூனிசத்தை இந்த பார்வையில பார்க்கவே இல்லை. அவர் அதை விடுதலையாகவும் சமநிலையை கொண்டு வர உதவி செய்யற ஒரு கருவியாகவும் தான் பார்த்தார். பணம் மற்றும் அதிகாரம் வச்சிருக்கிறவங்களை தாண்டி அனைத்து மக்கள் கிட்ட இருக்கிற சிறப்பம்சங்களையும் திறமைகளையும் இந்த சமூகம் வந்து முழுமையா பெறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியா தான் இதை பார்த்தார். மார்க்சியத்தை நம்ம உண்மையாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு எதிர்மறையான தத்துவமான முதலாளித்துவத்தோட தான் துவங்கணும். நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்ற இந்த சமூகமானது முதலாளித்துவத்தோட பிரதிபலிப்பு தான். நம்மளுடைய பொருளாதார அமைப்புல இருக்கிற உற்பத்தி முறைங்கிறது தனி உடைமையை வந்து அடிப்படையாக கொண்டதா இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சமூகம் தொழிற்சாலைகள், வணிகங்கள், கடைகள் மற்றும் பிற பெருநிறுவனங்களை வந்து உடைமையா வச்சிருக்கிற ஒரு சிலரை அடிப்படையாக கொண்டதா தான் இருக்கு. இந்த நிறுவனங்கள் அவர்களுக்காக வேலை செய்யற நபர்கள், அதாவது தொழிலாளர்களுக்கு வந்து சொந்தமா இருக்கா அப்படின்னா இல்ல. சரி, தொழிலாளர்களும் முதலாளிகளும் கூட்டாக சொந்தம் கொண்டாடுறாங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. மாறாக முதலாளிகளுக்கு மட்டுமே சொந்தமானதா இருக்கு. மார்க்ஸ் தன்னோட கோட்பாடுகளை தொழிற்புரட்சி, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் போதுதான் ஃபார்முலேட் பண்ணார். அந்த காலகட்டத்துல பிரிட்டனும் மற்றும் பல நாடுகளும் மிகவும் வியக்கத்தகு மாற்றத்தை வந்து சந்திச்சுச்சு. 1700 மற்றும் 1800களில் அரசாங்கங்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தங்களின்படி சாதாரண மக்களுக்கு இருந்த நில உரிமைகள் வந்து பறிபோச்சு. அவங்கள பலர் தொழிற்சாலைகளும் ஜவுளி ஆலைகளும் அதிகமாக கொண்டே போகிற நகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வேலை பெரும்பாலும் கடினமானதாகவும் ஆபத்தானதாகவும் தான் இருந்தது. ஆனா ஊதியம்னு பாத்தீங்கன்னா மிக மிக குறைவா இருந்தது. பெரும்பாலான முதலாளிகள் அதிக ஊதியம் வந்து கொடுக்கறதுக்கு விரும்பல. ஏன்னா அதிக ஊதியம் கொடுத்தா அவங்க லாபம் வந்து குறையும். அதுலயும் குழந்தை தொழிலாளர்களை அதிகமா வேலைக்கு எடுத்து மிக குறைவான சம்பளம் கொடுத்து அவங்களோட உழைப்பை எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவும் சுரண்டினாங்க. தொழிற்புரட்சி முதலாளித்துவ சிந்தனைய ரொம்பவும் ஊக்குவிச்சது. இது இரண்டு தனித்துவமான குழுக்களா மக்களை வந்து பிரிச்சுது. ஒன்னு தொழிற்சாலை உரிமையாளர்கள், அதாவது ஃபேக்டரி ஓனர்ஸ். இவங்களை மார்க்ஸ் பூர்ஜுவாசி அப்படின்னு வந்து அழைக்கிறாரு. இரண்டாவது உழைக்கும் மக்கள், மார்க்ஸ் இவங்களை ப்ரோலிட்டேரியட் அப்படின்னு வந்து அழைக்கிறாரு, அதாவது தொழிலாளர் அல்லது பாட்டாளி வர்க்கம். மார்க்ஸ் பாட்டாளி வர்க்கத்தின் பக்கமா தான் நின்னாரு. ஏன்னா அவங்க தொழிற்சாலை உரிமையாளர்களால நியாயமற்ற முறையில நடத்தப்படுறதை வந்து பார்த்தாரு. மார்க்ஸ் வந்து அவங்களை வெறும் ஒடுக்கப்பட்டவர்களாக மட்டுமே பார்க்கல, ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறதையும் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவே இருக்கிறதையும் உறுதி செய்யற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாகி இருக்கிறத அவர் கவனிக்கிறார். அதனாலதான் கார்ல் மார்க்ஸ் முதலாளித்துவ சமுதாயத்தை சமத்துவமின்மையை ஊக்குவிக்கிற ஒரு கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டதா கருதுறார். ஏன்னா பணக்காரர்களுக்கு அவங்க செய்ய விரும்பாத வேலையை தனக்காக செஞ்சு கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க எப்பயுமே தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்படியாக சமூகம் தொடர்ந்து மோதல்லையே இருக்கிறதால இதை வந்து மோதல் கோட்பாடு அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. பாட்டாளி வர்க்கத்துக்கும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் எப்படியானாலும் ஒரு கட்டத்துல தொழிலாளர் வர்க்கம் தங்களுடைய இந்த அவல நிலையை வந்து மாத்துறதுக்கான சக்தி தங்களிடம்தான் இருக்கு அப்படிங்கறத வந்து உணர்வாங்க. கல்வி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் மூலமா பாட்டாளி வர்க்கத்துல இருக்கிற சிலர் இந்த கட்டமைப்பை சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றுறதுக்கான வழிமுறைகளை வந்து வகுப்பாங்க அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் நம்பினார். இத்தகைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றம் புரட்சியின் மூலமா மட்டுமே வர முடியும் அப்படின்னு கார்ல் மார்க்ஸ் உறுதியா நம்பினார். தொழிலாளர்கள் கிளர்ச்சி செஞ்சு தங்களை நியாயமற்ற முறையில நடத்துறவங்களை தூக்கி எறியணும் அப்படின்னு வந்து அவர் திரும்ப திரும்ப சொன்னார். முதலாளித்துவத்துக்கு பதிலா ஒரு புதிய அமைப்பு நிறுவப்படும், அதுல அனைத்து மக்களும் சமமா நடத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து தொழிற்சாலைகளும் வணிகங்களும் அனைவருக்கும் சொந்தமானதாக இருக்கும். எளிமையா சொல்லணும்னா பொதுவான உடைமையா இருக்கும். மார்க்ஸ் இந்த அமைப்பை தான் கம்யூனிசம் அப்படின்னு அழைக்கிறார். தமிழ்ல பொது உடைமை. சுருக்கமான அறிமுகம் அப்படின்ற காரணத்தினால நிறைய டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கொடுத்தது ரொம்ப பிரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே படிச்சாதான் முடியும். என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் தொடர்ந்து கொடுக்க முயற்சி செய்கிறேன். நன்றி.